வணக்கம். தெய்வம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள். குருந்தூர் மலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு மாறாக புத்தர் சிலை வைத்து வழிபாடு, கட்டுமான பணியும் ஆரம்பம். மண்டே தீவில் கடற்படையினருக்கு காணிகளை சுவீகரிப்பதற்கு எதிராக பாரிய போராட்டம். வடக்கில் நேற்று 10 பேருக்கு கொரோனா, மருத்துவத்துறை சேர்ந்த இருவருக்கும் தொற்று உறுதி. ரஞ்சன் ராமநாயக்குவின் ஆசனம் விரிதானது, நாடாளுமன்ற செயலாளருக்கு சட்டமா அதிபர் ஆலோசனை. 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு கட்டாய ராணுவ பயிற்சி, அமைச்சர் சரத் வீரசேகர தகவல். இந்திய எல்லைக்குள் ஊடுருவி 100 வீடுகளுடன் புதிய கிராமத்தை உருவாக்கியது சீனா. இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட், இங்கிலாந்து அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றி. நாளை பதவியேற்கும் ஜோ பைடன், உயிருக்கு ஆபத்து, அமெரிக்க உளவு அமைப்பு எச்சரிக்கை. தமிழ் மக்களால் நீண்டகாலமாக பாரம்பரியமாக வழிபாடு செய்யப்பட்டு வந்த குருந்தூர்மலை புராதன ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் இருந்த சூலம் பிடுங்கி எறியப்பட்டு அங்கு புத்தர் சிலை வைக்கப்பட்டு வழிபாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2 புராதன பௌத்த விகாரிகள் இருந்தவைக்கான தொல்லியல் சிதைவுகள் காணப்படுவதாக தெரிவித்து, குமுளமுனை, தண்ணிமுறைப்பு, குருந்தூர்மலை மற்றும் மணலாறு, பட்டைக்கல் ஆகிய பகுதி இடங்களில் தொல்பொருள் அகழ்வு பணிகள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. தேசிய மரபுரிமைகள், அருங்கலைகள் மற்றும் கிராமிய சிற்பக்கலைகள் மேம்பாட்டு அலுவலர்கள் இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க, தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் அனுர மானுதுங்க, தொல்லியல் அமைச்சின் செயலாளர், முல்லைத்தீவு பாதுகாப்பு படைகளின் தளபதி ஜெகத் ரத்நாயக்க உள்ளிட்டோர் இந்த அகழ்வாய்வு நடவடிக்கைகளை நேற்று பிரித் ஓதி ஆரம்பித்து வைத்துள்ளனர். குருந்தூர்மலை பகுதிக்கு புத்த சிலை ஒன்றும் கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான இராணுவத்தினர் மற்றும் போலீசார் குருந்தூர்மலையிலிருந்து குமுளமுனை கிராமம் வரைக்கும் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குருந்தூர்மலை பகுதியில் புராதன ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் குமுளமுனை தண்ணிமுறைப்பு கிராம மக்கள் பொங்கல் பொங்கி வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்திருந்தனர். எனினும் நேற்று முன்தினம் குருந்தூர்மலை பகுதிக்குள் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், வினோ நோகராதலிங்கம் ஆகியோர் அந்த ஆலயம் உடைத்து அளிக்கப்பட்டுள்ளதாகவும், குருந்தூர்மலையில் இருந்த சூலம் பிடுங்கி எறியப்பட்டுள்ளதாகவும், அங்கிருந்த ஆலய சின்னங்கள் அனைத்தும் காணாமற் போயுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அகழ்வு பணிகளுக்காக குருந்தூர்மலையில் பல நூற்றுக்கணக்கான காட்டு மரங்கள் தரித்து வீழ்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. குருந்தூர்மலை தொடர்பான சர்ச்சைகளை அடுத்து ஒட்டி சுட்டான் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றால் 2018 ஆண்டு கட்டளையொன்றை பிறப்பித்திருந்தது என்றும், அதன்படி குருந்தூர்மலையில் உள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான ஆலயத்தில் மக்கள் வழிபடலாம் என்றும், எந்தவிதமான கட்டுமானங்களையும் இரு சாராரும் செய்ய முடியாது என்றும், தொழில் திணைக்களம் மாத்திரம் ஆய்வுகளை செய்யலாம் என்றும், வேறு தரப்பினர் ஆய்வுகளை செய்ய முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் தொழில் ஆய்வுகளை யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறையினர் பங்களிப்போடு மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியிருந்தது. இந்த உத்தரவுக்கு மாறாக தொல்லியல் ஆய்வு என்ற பெயரில் பௌத்த விகாரையை நிர்மாணிப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மண்டதீவு பகுதியில் பொதுமக்களின் காணிகளை கடற்படை முகாமிற்காக சுவீகரிப்பதற்கு எதிராக நேற்று பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது. மண்டதீவு J107 கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட 29 பேரின் 18 ஏக்கர் பரப்பு காணிகளை சுவீகரிப்பதற்காக நில அளவை திணைக்களத்தினரால் காணி அளவீடு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்படவிருந்தது. இதனை அடுத்து காணி அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காணி உரிமையாளர்களும் பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் அங்கு திரண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனை அடுத்து காணிகளை அளவீடு செய்வதற்கு வந்த நில அளவை திணைக்கள அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து செல்ல தயாரான போது போலீஸ் பாதுகாப்புடன் நில அளவை திணைக்கள அதிகாரிகள் மீண்டும் அங்கு வந்து காணிகளை அளவீடு செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர். இதனால் பொதுமக்களும் அரசியல் பிரமுகர்களும் காணிகளின் உரிமையாளர்களுடன் இணைந்து வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த வேலணை பிரதேச செயலாளரை சோதிநாதன் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக காணி அளவிடுவதை நிறுத்துவதாகவும், காணி அமைச்சுடன் இதுகுறித்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதாகவும், அதுவரையில் காணி அளவீடு மேற்கொள்ளப்படாது என்றும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து நில அளவை திணைக்களத்தினரும் போலீசாரும் திரும்பிச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறையில் நேற்று 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அவன் நகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
மேல் மாகாணத்திலிருந்து வந்த இருவர் பெருத்துத்துறை சுகாதார மருத்துவ அதிகாரியின் அறிவுறுத்தலின் பேரில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையிலேயே கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களுடன் தொடர்புடையவர்கள் சுய தனிமைப்படுத்தப்படுவார்கள் என சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதேவேளை நேற்று யாழ் போதனா மருத்துவமனை மற்றும் மருத்துவ வீடு ஆய்வுக் கூடத்தில் 744 பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் வடமாகாணத்தில் 10 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக யாழ் போதனா மருத்துவமனை பணிப்பாளர் மருத்துவர் தான சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த இருவருக்கும் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த 5 பேருக்கும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த இருவருக்கும் யாழ்ப்பாணத்தில் தனிமைப்படுத்த நிலையத்தில் உள்ள ஒருவருக்குமே நேற்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரஞ்சன் ராமநாயக்குவின் நாடாளுமன்ற ஆசனம் வெற்றிடமாகியுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு சட்டம் அதிபர் அறிவித்துள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்குவிற்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதையடுத்தே அவரது நாடாளுமன்ற ஆசனம் வெற்றிடமாகியுள்ளதாக சட்டம் அதிபரால் நாடாளுமன்ற செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் அதிபரின் ஒருங்கிணைப்பு அதிகாரி நிஷா ராஜ்யரத்ன இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இராணுவ பயிற்சி அளிக்கும் பிரேரணையை நாடாளுமன்றத்தில் கொண்டுவரவுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஒழுக்கமான சட்டத்திற்கு கட்டுப்பட்ட நாட்டை உருவாக்கும் நோக்கிலேயே இந்த பிரேரணையை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதே உத்தியை பயன்படுத்திய பல நாடுகள் இந்த திட்டத்தின் பலன்களை பெற்றுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். 18 வயதிற்கு மேற்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு இராணுவ பயிற்சியை வழங்க வேண்டும். இராணுவ பயிற்சிக்கு அஞ்ச தேவையில்லை. இராணுவ பயிற்சியின் மூலமே ஒருவர் வலுவாக நிற்கவும் ஆளுமை மற்றும் தலைமைத்துவ திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் முடியும் என்றும் ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். 4 தமிழ் கட்சிகள் சிவில் சமூகத்தவர்களின் ஆதரவுடன் சர்வதேச பொறுப்புக்கூறும் பொறிமுறைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதை இலகுவாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரோஹித போகொல்லாகம தெரிவித்துள்ளார். பயங்கரவாத மரபு சார்ந்த இராணுவ வழிமுறைகள் மூலம் ஈழத்தை பெறுவதற்கான முயற்சியில் தோல்வியடைந்தவர்கள், நாட்டை இன அடிப்படையில் பிரிப்பதில் இன்னமும் நம்பிக்கை கொண்டுள்ளவர்கள் சர்வதேச தலையீட்டை கோருகின்றனர். ஜெனீவாவில் புதிய தீர்மானம் கொண்டுவரப்படுவது நிச்சயம் என்பதால் மேலும் தாமதிக்காமல் இலங்கை அரசு நிலைமை குறித்து ஆராய்வது முக்கியமானது. தமிழ் கட்சிகளின் கருத்துக்களை சாதாரணமாக கருதக்கூடாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு முதற் தலைவையாக ஏனைய தமிழ் 2 கட்சிகளின் ஆதரவு கிடைத்துள்ளது. இலங்கை தொடர்பான பொறுப்பு குரலை விட மேற்குலக நாடுகளின் உண்மையான நலன்களும் நோக்கங்களும் பரந்துபட்டவை. எனவே இம்முறை இலங்கைக்கு ஜெனீவா பெரும் சவாலாக இருக்கப் போகிறது என்றும் ரோஹித போகொல்லாகம மேலும் தெரிவித்துள்ளார். பெண்கள் சிறுவர் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் பியால் நிஷாந்தவிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசாங்க உயர்மட்ட பிரமுகர்கள் பலருக்கும் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. தனக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகளின் வழிகாட்டல்களுக்கு அமைய தாம் செயற்படுவதாகவும் இராஜாங்க அமைச்சர் பியால் நிஷாந்த முகநூல் பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். அத்துடன் கடந்த சில நாட்களில் தன்னுடன் தொடர்பில் இருந்தவர்களை தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் இராஜாங்க அமைச்சர் பியால் நிஷாந்தவுடன் தொடர்பில் இருந்த கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் சுய தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கடந்த 14 தேதி தெற்காசியாவின் மிகப்பெரிய டயர் தொழிற்சாலையை கொரோனாவில் திறந்து வைக்கப்பட்ட நிகழ்வில் இராஜாங்க அமைச்சர் பியால் நிஷாந்தவும் கலந்து கொண்டிருந்தார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, அமைச்சர்கள் ரோஹிதாபை குணவர்த்தன, ரமேஷ் பத்ரன, மஹிந்த அமரவீர, விமல் வீரவங்ச, சன்னக ஹேரத், பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனால் அரசாங்க உயர் மட்டத்தைச் சேர்ந்த பலரும் தம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஆயுர்வேத மருத்துவர் ஒருவரால் நாடாளுமன்றத்தில் வழங்கப்பட்ட கொரோனா தடுப்பு மருந்து என கூறப்பட்ட பாணியை அமைச்சர் பியால் நிஷதவும் அருந்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி மேலும் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார். இதனையடுத்து இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 270 உயர்ந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நேற்று புதிதாக 674 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு கூறியுள்ளது. இவர்களில் 627 பேர் பேலியகுட குத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என்றும் 47 பேர் வெளிநாடுகளில் இருந்து திரும்பியவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சைப்ரஸில் இருந்து திரும்பிய 45 பேருக்கு ஒரே நாளில் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இதுவரை இனங்காணப்பட்டுள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை 53,000 750 அதிகரித்துள்ளது. அதாவது 53,000 அதிகமாக கூடியுள்ளது. இவர்களில் 7,660 தொற்றாளர்கள் தொடர்ந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.